நம்ம ஆரம்பத்திலிருந்து சொல்றது சவுக்கு பேசிய அந்த காவலர் அந்த காவல் அதிகாரி குறித்தும் பெண்கள் குறித்துமான அந்த பேச்சுங்கிறது அநாகரீகமற்ற பேச்சுன்னு சொல்றதுக்கு மேல தாண்டியது அந்த சங்கர் பேசிய வழக்குக்கு மட்டும் போடுதுன்னு வச்சுங்க நிச்சயமா அந்த ஆள் அதை உணர்ந்துருப்பார் மேலும் மேலும் வழக்கு அடிக்கிறாங்கல்ல கஞ்சா வழக்குலாம் அதெல்லாம் என்னால ஜீர்ணிக்க முடியல இல்லை ஏற்கனவே அவருக்கு வந்து எதோ ஆக்சிடெண்ட்டில் பிளேட் வச்சுருக்கதா சொல்கிறாங்க ஒரு சந்தானம் படத்தில் ஒரு ஜோக் வரல இல்லைன்னா கையில் பயில போட்டு எத்தனை வரோம் அப்படின்னு ஒரு ஜோக் வரும் அந்த மாதிரி அந்த கையை ஒரு சின்ன வராரு பட் ஆனால் பத்து பேர் சேர்ந்து அடித்ததா சொல்கிறாங்க அந்த வாய்ப்பின் அடிப்படையில் ஏற்கனவே கடலூர் சிறையில் வந்து இன்றைக்கு அந்த இருக்கிற சூப்பரண்டு அங்கே இருந்ததாகவும் அப்போது சில விரும்பத்தகாத நிகழ்வுகள் நடந்ததாகவும் அதனால் இது திட்டமிட்டு நான் அங்கே இருந்தால் இப்போ சவுத் சங்கர் பேசியிருக்காரு இந்த மாதிரி ஒரு பேச்சை அனுமதிச்சாலுமே அதுவும் தப்பாக போயிடும்ன்றதுனால அந்த கைது நடவடிக்கை முதல்ல சரியான ஒரு நடவடிக்கையாக தான் பார்க்க முடியுது இல்லை அது நடவடிக்கை சரி தான் ஆனால் இப்போ சங்கர் வந்து இந்த அதிகாரி மட்டும் பேசல இந்த மாதிரி பல பேரும் பேசியிருக்காரு ஏன் இப்போ கைது பண்ணுறீங்க நாளைக்கு ரிமாண்டு எக்ஸ்டன் பண்ணும்போது அப்போ பிசிக்கலாக கொண்டு வரணும் இல்லை ஒரு ஒரு முறையும் வண்டியில் போக சொல்லி திக்கு திக்குன்னு இருக்கும்ல இந்த தடவை வண்டி முட்டுதா முட்டை போதா அப்படின்ற ஒரு பயம் இல்லை ஒரு மரண பயம் இப்போ நீங்கள் ஒரு முதல்வராக இருக்கிறீங்க உங்கள் ஆட்சியை பற்றி உங்களை பற்றி உங்கள் புள்ளை பற்றிலாம் பேசுகிறாரு சும்மா விட்டுருவீங்களா வரட்டும் வெளியே வரட்டும் ஆனால் வெளியே வரது அவ்வளோ சிரமம் இல்லை குண்டாஸ் போட போவதாக எல்லாம் சொல்கிறாங்க டிஎன் மீடியா நேரலுக்கு வணக்கம் நம்மளோட புரட்சி தமிழகம் தலைவர் மற்றும் வழக்கறிஞர் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் இருக்காங்க அவர்கிட்ட கேட்குறது நிறைய இருக்கு கேட்போம் வணக்கம் சார் வணக்கம் இப்போ சவுக்கு சங்கருடைய கைது குறித்த விஷயங்கள் எல்லாம் அப்படி தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்கோம் இப்போ புதிய தகவல்கள் என்ன இருக்குதுன்னா சிறையில் கோவை சிறையில் அடைத்து வைக்கப்பட்ட சிறைபிடிக்கப்பட்ட சவுக்கு சங்கர் அவர்கள் சிறையில் வைத்து துன்படுத்தப்பட்டிருக்காரு தாக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு அவருடைய வக்கீல் தரப்பில் இருந்து தகவல் வழியாக இருக்குது இப்போ இந்த இருந்தே நம்ம நம்ம பேச வேண்டிய நீதிமன்றத்தில் ஆஜரான சவுக்கு கூட அதை சொல்லியதாக ஒரு தகவல் பட் ஆனால் சவுக்கு அவர்கள் எதுவும் இன்டர்வியூ கொடுத்த மாதிரி தெரியல என்ன பார்த்தேன் அதை இதை இது வந்து கட்ட போனஸ் போராட்டம் இது ஓகே ஏன்னா பாலிமர் டிவி ஒரு நல்ல வேலையை செஞ்சுருக்கு அந்த கொஞ்சம் பேர் தொடட்டெலாம் வச்சு நிற்கிறாங்க புது தொடட்டியை அவங்கள போய் நீ எதுக்கு வந்தீங்க எங்கே வந்தீங்க என்னமோ கூப்பிட்டாங்க நாங்கள் வந்தோம் இன்னும் கையில் தொடட்டியோடு வந்திருக்கோம் கொடுத்தாங்க வச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அதில் கொஞ்சம் படித்து கொஞ்சம் நாகரிகமாக இருக்கிற மாதிரி ஒரு அக்கா இருக்குது அந்த அக்கா தான் அதை லீட் பண்ணுற மாதிரி தோணுது அதுக்கிட்ட கேட்குறாங்க எதுக்கு வந்தீங்கன்னு தோ எழுதி வச்சுக்கிற மாதிரி இதுக்கு தான் வந்தோம் என்னது யாரோ ஒரு பேர் தெரியலையே அப்படி இப்படின்னு சொல்லுது அப்புறம் ஒரு பொம்பளை இருந்து கஞ்சா சங்கர் சொல்லு அப்படிங்குது அந்த மாதிரியான ஒரு தமாஷை இருக்கிறார்கள் இன்றைக்கு நம்ம ஆரம்பத்திலேருந்து சொல்கிறது சவுக்கு பேசிய அந்த காவலர் அந்த காவல் அதிகாரி குறித்தும் பெண்கள் குறித்துமான அந்த பேச்சுங்கிறது ஒரு அநாகரீகமற்ற பேச்சுன்னு சொல்கிறதுக்கு மேலே தாண்டியது அதற்கு அதை அவர் பேசியிருக்கக்கூடாது கூட சொல்ல முடியாது அது பேசியிருக்கக்கூடாது ஒரு ரிட்டர்ன் கம்ப்ளைண்ட் இருந்து ஆதாரபூர்வமாக இந்த பெண் இந்த அதிகாரி அப்படி ஏதாவது பேசியிருந்தா கூட ஒரு அர்த்தம் இருக்குது வந்து எவ்வளவோ இடர்பாடுகளை தாண்டி இந்த பட்டியல் சமூகத்திலேருந்து ஒரு அதிகாரிகள் மேலே வராங்க அதுக்காகன்னு சொல்ல வரல பட் அது கூடுதலாக என்னோட பர்சனலாக நான் சொல்கிறேன் அப்போது ஒரு அதிகாரி மீது இந்த மாதிரி பேசுகிறது எல்லா இடங்களிலும் இந்த மாதிரியான விஷயங்கள் ஒன்று ரெண்டு இருக்க தான் செய்யும் இப்போ பத்து பெண்கள் இருந்தால் விகாஷா கமிட்டி அங்கே இருக்கணுன்றான் அப்போ பத்து பெண்களுக்கு மேலே இருந்தால் அங்கெல்லாம் அந்த விஷயம் நடக்குதுன்னு அர்த்தமாக ஒரு ப்ரிகாஷன் ரெண்டு பேர் இருந்தால் கூட ஒருத்தர் வந்து ஏதாவது அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கத்தானே செய்யுது வேலைக்கு போகிற இடத்துல பல இடங்களில் வந்து கன்சைன் ஆகும் இல்லை மிரட்டியோ ஒன்று ரெண்டு விஷயங்கள் அங்கே ஒன்றும் இங்கே இன்னும் நடக்குது அதுக்காக வேலைக்கு போகிறவங்க எல்லாரையும் நம்ம சந்தேக கண்ணோடு நோடு பார்க்க முடியுமா இல்லை பத்தாம் பொதுவாக அப்படி தான் நடக்குதுன்னு சொல்ல முடியுமா ஒரு ஆணை பார்த்தால் ஒரு பெண்ணுக்கு ஈர்ப்பு வரும் ஒரு அதிகாரத்தில் இருக்கிறவங்க இப்போ நீங்கள் பல அதிகாரத்தில் இருக்கிற பெண்கள் சில ஆண்களை சிலப்போ தவறா ஒன்று ரெண்டு இடத்துல கூட நடந்துக்கிறாங்க அதெல்லாம் நம்ம பேப்பரில் பார்க்குறோமில்ல அப்போ அதற்காக பத்தாம் பொதுவாக எல்லா பெண் அதிகாரிகளும் அந்த மாதிரி இருக்காங்கன்னு சொல்ல முடியாது அப்போ இது ஒரு சமூகத்தில் ஒரு ஒரு வெகுமக்கள் மத்தியில் இது வந்து கொஞ்சம் அவதராக போய் நிற்கும் அப்படின்னு சவுக்கு சங்கர் அதை உணர்ந்து பேசியிருக்கணும் நீங்கள் அந்த சவுக்கு சங்கர் பேசிய வழக்குக்கு மட்டும் போடுதுன்னு வச்சுங்க நிச்சயமாக அந்த ஆள் அதை உணர்ந்துருப்பார் நம்ம பேசுனது தப்பு தான் நம்ம கொஞ்சம் அடக்கி வாசித்திருக்கணும் இது பொது வழியில் வேறு மாதிரி தான் போயிருக்கு அப்படின்னு நிச்சயமாக தன் தவறை சவுக்கு உணர்வதற்கு ஒரு வாய்ப்பு இருந்திருக்கும் மேலும் மேலும் வழக்கு அடிக்கிறாங்கல்ல இந்த கஞ்சாவை அடுக்கலாம் அதெல்லாம் என்னாலாம் ஜீர்ணிக்க முடியல நீங்கள் சவுக்கே சொல்கிறாரு நான் வந்து எப்போ வேணாலும் கைது செய்யப்படலாம் என்ன இந்த மாதிரி நடக்குது போகுது வருது கூட இருக்கிறவங்க எல்லாரும் கைது பண்ணுறாங்க அப்படி தான் எப்போதும் கைது செய்யப்படலாம் என்ற ஒரு நிலையில் இருக்கிற ஒரு மனுஷன் கூடவே கஞ்சா இடுப்பில் கட்டி நான் சுற்றுவான் இது யாருக்கிட்ட போய் சொன்னாலும் சிரிப்பானோ அது எப்படியா வந்து போலீஸ் தர்த்ததுன்றாரு அவர் கஞ்சாவோடு ஓடினார்னு நம்ப முடியலையே கஞ்சாவே சவுக்கு சங்கர் வண்டியில் வைத்திருந்தாலும் அரசு அந்த வேலையை செஞ்சுருக்கூடாது நம்ம இந்த கேஸை போட்டோம்னா பெத்தியாடா அந்த கவர்மெண்ட்டு எப்பயுமே பண்ணுற வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு கவர்மெண்ட் மேலே ஒரு அவப்பெயரும் சங்கர் பேரில் ஒரு அனுதாபமும் ஏற்படும் கவர்மெண்ட்டு அந்த கஞ்சாவை வண்டியில் இருந்துருந்தாலும் தூக்கி வெளில கடைச்சிட்டு முத வேலை கூட நிற்த்திருக்கணும் அல்ல அதுக்கடுத்து இல்லை வேறு யாராவது இது மாதிரி வந்து அவதராக பேசினார்னா அவர்கிட்ட ஒரு பெட்டிஷனை வாங்கி கவர்மெண்ட் கூப்பிட்டு இம்பா இம்பில் ஒரு பெட்டிஷன் போட்டுக்கிறேயா அப்படின்னா என்ன இல்லைங்க இல்லை இல்லை நாலாம் கொடுக்க மாட்டேன் நாலாம் சாங்கிற பக்கம் தான் இப்போன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க கூட இருந்த ஸ்டாஃபுகளே ஓடுறான் சம்பளம் வாங்கி தின்னவனே ஓடுறான்னா ஒரு மூன்றாவது இல்லை சவுக்கின் மீது எவ்வளோ பேர் வெஞ்சன்ஸில் இருப்பான் அவனை கூப்பிட்டு அவர் கம்ப்ளைண்ட் குடியா என்னை வந்து அவர் காசு கேட்டார் கேட்டார் போனார் வந்தார்னு அதுக்கப்புறம் தானே வாங்கலை போகல வரலன்னு முடிவாகும் அந்த மாதிரி அரசு இதை கையாண்டுருக்கலாம் ஏங்க ஒருத்தரை வந்து அலிகேஷன் பண்ணுறதுக்கு கூட நமக்கு வந்து சரியாக அதை ஹேண்டில் பண்ண தெரியாத நிர்வாகம் இங்கே இருக்குங்க வந்து நாட்டில் நடக்கிற நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் தான் அரசுக்கு வந்து சரியாக போய் சேரல இந்த நம்ம கன்னியாமுத்தூர் பள்ளிக்கூட விவகாரம் தூத்துக்குடி விவகாரம் அந்த கன்னியாமுத்தூர் விவகாரம் அந்த மாதிரி பல விஷயங்களை வந்து அரசு வந்து சரியாக கவனத்தை எடுத்துக்க மாட்டேன்னு சொல்கிறோம் இப்போ இந்த கோயில் திருவிழாக்கள்லாம் பீஸ் மீட்டிங் போடுறோம் பீஸி மீட்டிங் முடிஞ்சு திருவிழா நடக்குது சண்டை நடக்குது மண்டை உடையுது திரும்பவும் வந்து ஒரு ஐம்பது போலீஸ் நிறைய ஒரு ஐநூறு போலீஸ் வருது கோ கோயிலில் சீல் வைக்கிது ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்டில் சீல் வைச்சானு பார்த்தா வரிசையாக பல மாவட்டங்களில் சீல் வச்சுனே வரா இதெல்லாம் இன்டெலிஜென்ஸ் தானே சாதாரணமாக ஒரு ஊரில் இந்த பக்கம் ஒரு ஆயிரம் பேர் இந்த பக்கம் ஒரு ஆயிரம் பேர் ரெண்டு பேரும் ஒரு ரெண்டாயிரம் பேரை கூப்பிட்டு யோ இனையா பிரச்சனை போட்டு ஒரு ஆளுக்கு ஒரு ஒரு ஐநூறு போலீஸ் போடியா எங்கள் முன்னாடி நிறைய திருவிழா பார்ப்போம் அப்படின்னா அந்த கலவரமே இல்லை பிரச்சனையும் வராது இல்லை நீங்கள் பிரச்சனை பண்ண மாதிரி இருந்தால் நாங்கள் கோயிலில் சீல் வச்சுருவோம்மா ஒருத்தருங்க சாமி கொண்ட முடியாது ஒழுங்குமுறை தான் அவன் அமைதியாக அவன் வேலையை பார்த்துன்னு போங்க என்ன உங்களுக்கு வந்து கோயிலுக்கு வந்து சாமி கொண்டோடனே ஒரு ரெண்டு சென்ட்டு ஆளுக்கு எழுதி கொடுத்துருப்போதா மாதிரியம்மா போய் வேலையை பாருங்க ரெண்டு நாள் திருவிழா மிச்சம் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் நீங்கள் நயாக பண்ணுவீங்க முந்நூற்றி அறுபத்தி மூணு நாள் ஒருத்தனை ஒருத்தன் மூணு பார்த்துக்கத்தால அப்படின்னு இந்த அரசு இது மீதான நடவடிக்கை எடுக்கணும் அதுலேயும் ஃபெயிலியர் ஆகிடுறாங்க சரி ஒருத்தனை பிடிச்சி அழிக்கணும் கேச போடணும்னு நினச்சா அதுலேயும் ஃபெயிலியர் ஆகிடுறாங்க சரி அப்படி தான் அப்படி ஃபெயிலியர் ஆகுதுன்னா இதை வந்து பெண்களுக்கு மத்தியில் ஒரு பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்திட்டாங்க அப்படின்னு ஒரு இமேஜை செட் பண்ணணுன்னு பத்து இருபது ஒரு ஐம்பது பொம்மளையில் கூட்டின்னு வராங்க அதுங்களுக்காவது கொஞ்சம் ட்ரைனிங் இன்னும் கொடுத்துக்கூடாதா அந்த பாலிமர் வீடியோவை பாருங்கள் உங்கள் வீடியோவில் போடுங்க ஒரு அம்மா பாவம் அதுக்கு எழுபது எண்பது வயசு இருக்கும் பொழுது அதுக்கு யூடியூப்னால என்னன்னு தெரியாது யூடியூப்பில் இந்த மாதிரிலாம் பேசுவாங்க அப்படின்னு சொன்னால யூடியூப்பாக அதுக்கு வால் போய் சைக்கிள் டிவி கூட தெரியுமான்னு தெரில பாவம் அது காலத்தில் சைக்கிள் ஒன்றா பார்த்துருக்கோம் அதுக்குள்ளே வா வால் டியூப்னு ஒன்று இருக்குது இல்லை சைக்கிள் டியூப்னு ஒன்று இருக்குன்னா கூட அது தெரியாது அதுக்கிட்ட போய் யூடியூப்பில் ஒருத்தர் பேசுகிறாங்க ஐயோ அது கூத்தாக இருக்குது அப்போ அங்கே வந்து பெண்களில் பெரும்பான்மை வர அவங்க பேட்டி எடுக்கிறாங்க யாருக்காக வந்து என்னமோ கூப்பிட்டாங்க வந்தாங்க அதுக்கு தான் நான் சொன்னேன் இது கூலி கொடுத்து தான் கூப்பிட்டு வந்துருக்கணும் போனஸ் ஒரு தொடப்பம் ஏன்னா ஆர்ப்பாட்டத்தில் வந்தவங்களாம் ஆளுக்கு ஒரு தொடப்பத்தை எங்கன்னா பேக்கெடுக்கு ஏட்டி பெருக்கலாம் அப்படின்னு வயதானவங்களாம் ஆளுக்கு ஒரு தொடப்பக்கட்டை எத்தனை வீட்டுக்கு போகிறாங்க அப்போ இது போனஸ் போராட்டம் தானே தொடப்புக்கட்டை போனஸ் போராட்டம் தானே அப்போது இந்த மாதிரியான விஷயங்கள் பாருங்கள் உண்மையிலே தவறு செஞ்ச சவுக்கு சங்கர் மீது இன்றைக்கி பல பேர் ஆதரவாகும் சவுக்கு சங்கர் விஷயத்தில் கவர்மெண்ட்டை கிண்டல் பண்ணுற அளவுக்கும் கவர்மெண்ட்டு நடந்துங்கு இருக்குது நம்ம இதுக்கு என்ன சொல்கிறது அதால் ஒரு ராங் மூவை திரும்ப திரும்ப பண்ணிக்கினே இருக்கிறாங்க இது வந்து அரசுக்கு தான் ஒரு அவப்பெயரை ஏற்படுத்தும் நான் வந்து நம்புகிறேன் ஓகே இப்போ இந்த கைது வழி நடவடிக்கையை தாண்டி இப்போது முன்பே சொன்னது போல் கோவை சிறையில் அவர் துன்புறுத்தப்படுவதும் அப்படின் அப்படியான செய்திகள் அவரோட வக்கீல் மூலமாக வெளிவரது இப்போ மேஜிஸ்ட்ரேட் முன்பு அவர் இப்போ சொல்லியிருக்கிறதும் அதுதான் நம்ம கிட்டத்தட்ட என்னை வந்து கோவை சிறையில் அடைத்து வைத்துங்கிறது துன்புறுத்துகிறாங்க மனநலம் பாதிக்கப்பட்டோர் இருக்கக்கூடிய ஒரு பகுதி சிறையில் தான் என்னை அந்த முறை ஒரு அறையில் தான் நான் அடைச்சிருக்காங்க எனக்கு வந்து ஒன்றும் மதுரை சிறையை கொடுங்க இல்லை தஞ்சாவூர் சிறை கொடுங்கன்னு கேட்குறாரு இப்படி கிட்டத்தட்ட இப்போது அவருடைய வக்கீல் இப்போ புது புதிய தகவல் ஒன்று வெளியிட்ருக்காரு என்னென்னா அவருடைய வலது கையில் அந்த பிளாஸ்டிக் சுற்றி அடிச்சிருக்காங்க ஏன்னா காயம் வெளியே தெரியக்கூடாது அப்படிங்கிறதுனால ஆனாலும் வலது கையில் அந்த பிளேட் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னோம் அப்படி அது அதெல்லாம் உண்மையாக அது அதுக்கான முகாந்திரம் இருக்கா இல்லை ஏற்கனவே அவருக்கு வந்து ஆக்சிடென்டில் பிளேட் வச்சிருக்கா சொல்கிறாங்க ஓகே ஒரு சாதாரண படத்தில் ஒரு ஜோக் வரல இல்லைன்னா கையில் பயிலு போட்டு எடுத்துன்னு வரான் அப்படின்னு ஒரு ஜோக் வரும் அந்த மாதிரி அந்த கையை ஒரு சின்னு வராரு அவர் வந்து நீதிமன்றத்தில் நீதிபதிகிட்ட சொல்கிறதா சொல்கிறாங்க பட் ஆனால் அவர் எதுவும் பைட்டோ இல்லை பத்திரிகையாளர்கிட்ட அந்த மாதிரி பேசுகிறது பேசலை நான் பார்க்கல இந்த வீடியோவை பட் ஆனால் பத்து பேர் சேர்ந்து அடித்ததா சொல்கிறாங்க ஒரு சிறைவாசிக்கு தான் எந்த சிறையில் இருக்க வேண்டும் இந்த சிறையில் என் உயிருக்கு ஆபத்து அது அரசாலோ இல்லை யாராலோ இல்லை சக கைதிகளாலோ எனக்கு வேண்டாதவர்களாலோ இருக்கின்ற பட்சத்தில் அந்த சிறைவாசி நீதிமன்றத்தை அணுகி இல்லை மேஜிஸ்ட்ரேட்டை முறையிட்டு தன்னை சிறையை மாற்றிக்கொள்வதற்கு அவருக்கு உரிமை இருக்கிறது ஓகே அதன் அடிப்படையில் அவர் சிறைக்கு மாற்றிக்கலாம் எப்படி வந்து சிறை நிர்வாகமும் கூட இந்த குற்றவாளி இங்கே இருந்தான்னா சிறை விதிகளுக்கு மீறி நடக்கிறான் இல்லை இவனால் இங்கே சிறையில் இருக்கிற பல பேர் வந்து வேறு மாதிரியாக போய்விடுவாங்கன்னு சிறை நிர்வாகம் நினச்சா சிறை நிர்வாகமும் மாற்றுறதுக்கு மாற்றுறதுக்கான அந்த பவரும் அவங்ககிட்ட இருக்குது சிறை நிர்வாக அந்த சிறைவாசியும் தனக்கு வேண்டியதை கேட்பதற்கு நீதிமதி நீதிமன்றத்தில் அணுகுவதற்கு வாய்ப்பு இருக்குது அந்த வாய்ப்பின் அடிப்படையில் ஏற்கனவே கடலூர் சிறையில் வந்து இன்றைக்கு அந்த இருக்கிற சூப்பரெண்டு அங்கே இருந்ததாகவும் அப்போது சில விரும்பத்தகாத நிகழ்வுகள் நடந்ததாகவும் அதனால் இது திட்டமிட்டு நான் அங்கே இருந்தால் எனக்கு ஒரு அச்சுறுத்தலாக இருக்கும் நான் ஃபீல் பண்ணுறேன் இப்போ வந்து அந்த ஏதோ செந்தில்நாதன இதை சொல்கிறாங்க செந்தில்குமாரா அவரால் அட்டி வந்து எடுத்துகிட்டு வந்து என்னை அடித்தாருலாம் சவுக்கு சொல்லலை பட் இந்த மாதிரியான சூழல்கள் இருக்கும் சார் ஒரு சிறைவாசியின் உயிரை பாதுகாக்க வேண்டியது நீதிமன்றத்தின் கடமை ஏன்னா நம்ம ஜுடிஷியல் கஸ்டடி தான் நீதிமன்றத்துக்குள்ளே நம்மளை வச்சுக்க முடியாதுன்றதுக்காக ஒரு இடத்த கட்டி அங்கே வைக்கிறாங்க நீதிமன்ற காவல் ஆமாம் நீதிமன்ற காவல்தான் அப்போ நீதிமன்றம் தான் என்னுடைய உரிமைகளை பாதுகாக்கணும் இப்போ நீங்கள் ஒரு சிறைவாசிக்கு அவர் உடம்பு சரியில்லை இவன் போய் சொல்கிறான் அப்படின்னு இப்போ சிறைக்குள்ளே ஒரு மருத்துவமனை இருக்கும் அங்கே ட்ரீட்மெண்ட் சரியில்லைன்னா சிறை நிர்வாகம் இவரும் மேல் சிகிச்சைக்கு அனுப்பலாம் அப்போ அந்த சாதாரண மருத்துவமனையில் இருக்கிற சிறை அந்த பிரிவுக்கு அனுப்பலாம் அப்போ சிறைவாசியும் தான் கேட்டு அனுப்பலாம் நீதிமன்றத்தை அன்னைக்கு எனக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுங்க இந்த மாதிரி இருக்குது இந்த சிறையில் போதிய வசதி இல்லை என்னை வெளியில் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு கோருகிற உரிமையும் அவருக்கு இருக்குது அதை தருகிற பவரும் நீதிமன்றத்துக்கு இருக்குது அதால் எந்த காரணம் கொண்டும் இங்கே வந்து அவன் குற்றமே இடைத்தாலும் குற்றம் எடைத்திருந்தாலும் தண்டனை கைதியாக இருந்தாலும் அவனுக்கு உயிருக்கு பாதுகாப்பு தர வேண்டியது நீதிமன்றத்தின் கடமை அந்த கடமையை முறைப்படி சவுக்கு சங்கர் அணுகியிருப்பார் அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கி வந்து என்னை வந்து சிறையில் அடிச்சிட்டாங்க போயிட்டாங்க வந்துட்டாங்க பத்து பேர் சேர்ந்து அடித்தாங்கன்னா இன்றைக்கி வந்து வந்திருக்கு பார்ப்போம் அரசு நீதிமன்றங்கள் என்ன நடவடிக்கை எடுக்குது இப்போ வந்து கைதுக்கான அறிக்கை இப்போ கொடுத்துருக்குறாங்க தேனியிலேருந்து கிடைத்திருக்கு போல இருக்கு அதில் வந்து அவருடைய முதல் நாள் கை க கைது செய்யும் பொழுது கிட்டத்தட்ட நான்கு நாட்களுக்கு முன்னாடியே இருக்கலாமா அந்த நேரத்தில் வந்து ஒரு கையெழுத்து போட்டிருந்திருக்காங்க இப்போது வந்திருக்கிற அந்த அறிக்கையில் சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து கை நாட்டு வச்சிருக்கிறாரு தம்பு தான் இருக்குது அப்படின்னு அவருடைய வக்கீல் குறிப்பிட்ருக்காரு அதுதான் நீங்கள் வரும்போது அந்த ரைட் சைடு தானே அதுதான் அந்த இதுக்குள்ளே போட்டு வச்சுருக்காரு அதனால் மேபி இப்போ இந்த இப்போ நீதிமன்றத்துலேயும் நேற்று அந்த ஒரு லீகல் ஃப்ரீ லீகல் எயிட்லேருந்து அதிலேருந்து ப்ளஸ் டாக்டர்களை போய் ஒரு அறிக்கையை கொடுத்தாங்க அந்த அறிக்கை இன்னும் அது இன்றைக்கு விவாதிக்கப்படல நான் நினைக்கிறேன் ஏன்னா இது மதுரை கோர்ட்டு அது வேறு கோர்ட்டு இன்றைக்கி ரிமாண்டுக்கு தானே கூட்டு வந்தாங்க அந்த நீதிமன்ற அந்த போன குழுவின் அடிப்படையில் அந்த நீதிபதி தக்க முடிவை தான் எடுப்பாரணும் சவுக்குங்கிற ஒரு சாதாரண நபர் இல்லைல்ல ஒரு அறியப்பட்ட நபர் அவள் அறியப்பட்ட நபர் மீது அரசு இந்த மாதிரி டக்குன்னு ஒரு நடவடிக்கை எடுத்து க்ளோஸ் பண்ணிவிடுமான்றது சந்தேகம்தான் இன்றைக்கி வந்து பரவாயில்ல இன்றைக்கி பேசு பொருளாக மாறி இருக்கிறார்ல சவுக்கு பேசின விஷயம்லாம் போய் இந்த பெண்களை பற்றி பேசின போய் ஏம்பா சவுக்கு அசிட்டாங்களாம்பா கஞ்சா கேஸ் போட்டாங்களாம்பா என்னையா சும்மா பொம்பளைங்களை செட்டப் பண்ணி கோஷம் போட்டு வைக்கிறானோ பயங்கரமாக ட்ராமா கொடுக்குறாங்கப்பா அப்படின்னு இயல்பை இன்றைக்கி பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஓகே சவுக்கு மீது ஒரு சிம்பதி இன்றைக்கி வந்திருக்கு அதனால் பலரின் பார்வை சவுக்கின் பக்கம் திருப்பி இருப்பதால் சவுக்குக்கு நேரடியாக அச்சுறுத்தல் இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன் நீங்கள் குறிப்பிட்டது போல் சவுக்கு எந்த காரணத்துக்காக கைது செய்யப்பட்டாரோ அந்த காரணம் கம்மியாகி இப்போ இப்படி ஒரு பார்வை உருவாகி இருக்குது ஆமாம் இது அரசாங்கத்தின் பிழை தானே ஒழுங்காக ஒரு கேஸை போட்டு அதை வந்து சார்ஜ் ஷீட் போட்டு ஏன்னா அதில் வந்து எவிடன்ஸ் இருக்குல்ல நமக்கு அதே போதுமே அதை நிரூபித்து அவரை வந்து இப்போ சில கைதிகளை வந்து வெளியில விடாம அப்ஜெக்ஷன் பண்ணியிருப்பாங்க இருப்பாங்க சில கைதிகளை கரெக்டாக ஒரு கேஸில் பெயிலாகி வெளியில் வருகிற போது இன்னொரு புட்டப் கேஸை போட்டு வச்சு அப்படியே ரிமாண்ட் எடுத்துருவாங்க அந்த மாதிரி கூட இவங்க பண்ணியிருக்கலாம் ஓகே இப்போ இது ஆரம்பத்தில் இந்த இந்த கேஸை ஸ்டார்ட் பண்ணும்போதே கஞ்சா வழக்கு அப்படிங்கிறது ஒரு புட்டப் கேஸாக தான் மாறுதான் இல்லை அப்படி தானுங்க பார்வை நீங்கள் கடந்த காலங்களில் அரசாங்கங்கள் பயன்படுத்துகிற இது தானே சார் ஜென்ரலாக நம்ம அந்த கவர்மெண்ட் பயன்படுத்தா இந்த கவர்மெண்ட் பயன்படுத்தா கூட நம்ம விட்டுருவோம் சார் ஒருத்தனை போலீஸ் தேடு சார் நீ எப்போ வேணாலும் நான் கை சேவைப்படலான்னு வந்தாலே சொல்கிறான் அப்படி இருக்கிறவன் ரொம்ப பிடிச்சேன்னா இது வேற வம்பியா எக்ஸ்ட்ரா ஒரு கேசியா அப்படின்ற போது கஞ்சாவோட ஒரு அலைவாரா சாதாரண அளவில் சொல்லி பாய்த்துக்காரர்களும் அந்த மாதிரி செய்ய மாட்டாயா அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்கள்ல இப்போ எனக்கு அந்த இடத்துல சந்தேகம் இந்த சவுக்கு சங்கர் அவர்கள் இப்போ தேனிக்கு போயிருக்கிறாரு அது எதுக்கு போகிறாருங்கிறதே ஒரு ஒரு பக்கம் வந்து கஞ்சாக்கா அப்படின்னு பேசப்படுது இன்னொன்று அவருக்கு தன்னை தன்னை தேடி வருவாங்க கைது செய்கிற நிலைமையில் இருக்கேன் அப்படின்னு அப்படி தான் இருந்தாரா அப்படி தான் இருந்தார் அவர் ஏற்கனவே சொல்கிறார்ல தேடப்பட்டுருந்தேன் என்ன வந்து கை செய்ய என்ன போனாலும் கை செய்வாங்கன்னா அந்த இன்டர்வியூவில் அவர் சொல்கிறார் சொல்கிறார் அந்த பெண்கள் குறித்து பேசிய அந்த இன்டர்வியூவிலேயே நான் எப்போதும் கை செய்யப்படலாம் அப்படிலாம் சொல்கிறாரு அவர் வார்த்தை அதில் ரொம்ப ஒரு மாதிரியாக தான் பேசுகிற வடா போடாது என்கிறார் சார் போலீஸ் மேலேங்க நமக்கு ஆயிரம் விஷயங்கள் இருக்கும் சார் இப்போது போலீஸ் யாருக்கு போய்விடும் இந்த ஹியூமன் ரைட்ஸ்னு இருக்குல்ல உரிமை மனித உரிமை அதில் போய் நீங்கள் புகார் கொடுத்தா எவ்வளோ பெரிய அதிகாரம் இருந்தாலும் கேஸ் ஆகிடுச்சின்னு வச்சுங்களேன் அது ஃபைல் ஆகிடுச்சுன்னா அவர் நம்மக்கிட்ட வந்து பம்மிடுவார் இதை நம்ம பொது வெளியில் எல்லாருக்கும் சொன்னோன்னு வச்சுங்க சார் நல்லவன் ஒருத்தனை போலீஸ் குடிச்சி போகிறான்னு வச்சுக்க இதோட மொத்த ஜென்மத்துக்கு போலீஸ் ஸ்டேஷன் போகக்கூடாதுறா ஐயோ உயிரே போனாலும் சரி என் சொத்தே போனால் நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக மாட்டேன்னா எப்பா எட்டாவது படிச்சாலேயே உன் பேருண்ணா உன் அப்போ பேருண்ணா கண்ணம்மன்னன் பேசுகிறான் ஜட்டையை அவருன்றான் ஜட்டி அவருன்றான் எப்பா நான் போக மாட்டேன் சாப்பிடுவான் கிரிமினல்ஸ் நிறுவனம் பண்ணுவோம் ஓ அப்படி போனால் இப்படியா போலீஸ் ஸ்டேஷன் போனேன் பேண்ட்டை ஒத்துட்டு ஜட்டியோடு இருக்கண்ணா சரி அடுத்த தடவை போக சொல்ல ஜட்டி போடாமல் பேண்ட் போட்டு போனா பார்த்துருவாங்களா பார்த்துருவோமா அப்படிம்பா இந்த மாதிரி மனித உரிமை ஆணையத்தில் புகார் கொடுத்தா முடிஞ்சிடனா அப்படியா பார்த்துருவோம் சாரை கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு வெளியில் வந்து அந்த வேலையை செஞ்சிருவாங்க சார் இதால் நம்ம போலீஸுக்கு எதிரான பல விஷயங்கள நம்ம வெளியில் வெளிப்படையாக சொல்கிறது இல்லை ஏன்னா போலீஸ்னால் ஒரு குற்றவாளிகளுக்கு ஒரு அச்சம் இருக்கணும் நம்மளும் நினைக்கிறோம் ஒரு அச்சம் ஒரு பயம் போலீஸ்க்கு இருக்கணும் ஒரு ஐம்பது குற்றவாளிகள் இருந்தாங்கனா ஒரு இடத்துல அசம்பிள் ஆகியிருக்கானா கூட ஒரு ரெண்டு போலீஸ் வந்தால் அவன் பயப்படணும் ரெண்டு பேர் தானே பார்த்துக்கலாம் அப்படின்னு அவங்க நினைக்கக்கூடாது அப்படி நினைச்சான்னா அவன் என்ன குற்ற செயலை செய்ய வந்தானோ அந்த குற்ற செயல் அங்கே செய்யப்படும் நம்ம அதை அப்போ இந்த பொது அமைதிக்கு இந்த போலீஸ் மீது இருக்கிற பயம் கொஞ்சம் தேவைன்னு நம்மளை உணர்றோம் அது தப்பு அது சட்டப்படி அது தப்பு இருந்தாலும் நம்ம நடைமுறையில் இது நம்ம உணர்கிறோம் அப்படி இருக்கிற போது இந்த போலீஸோட நடவடிக்கை கொஞ்சம் நேர்மையாக இருக்கணும்னு நம்ம எதிர்பார்க்கணும் அப்போது இது சம்மந்தமான விஷயங்கள் தெரிஞ்சவங்க இந்த மாதிரிலாம் நடந்துக்க மாட்டாங்க இந்த மாதிரிலாம் கஞ்சாவோட எல்லாம் போயிருக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஓகே இப்போ நீங்கள் சொன்னதில் இன்னொரு பாயிண்ட்டும் இருக்குது சொல்கிறது போல் போலீஸ்னால் ஓகே அவ அவருக்கு இந்த மாதிரி பேசுகிறத அனுமதிச்சு இப்போ சவுக் சங்கர் பேசியிருக்காரு இந்த மாதிரி ஒரு பேச்சை அனுமதிச்சாலுமே அதுவும் தப்பாக போயிடும்ன்றதுனால அவங்க இந்த கைது நடவடிக்கையை முதல்ல சரியான ஒரு நடவடிக்கை தான் பார்க்க முடியுது இல்லை அது நடவடிக்கை சரிதான் ஆனால் இப்போ சங்கர் வந்து இந்த அதிகாரி மட்டும் பேசலை இந்த மாதிரி பல பேரை பேசியிருக்காரு ஏன் இப்போ கைது பண்ணுறீங்க ம் இது உனக்கு சரியான ஒரு கைது தான் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல பல விஷயங்கள் வந்து சவுக்கின் பின்னணியில் பேசுறாரு இன்றைக்கி அரசாங்கத்தில் பல விஷயங்களை சுட்டி காட்டுறாரு இப்போ நீங்கள் அரசாங்கம் ஒரு விஷயத்தை சுட்டி காட்டி அந்த விஷயத்தில் இதை அவதூறு பரப்புனாரு இப்போ நம்ம இப்படி பேசுமே முதல்வரை பற்றி என்னென்னவோ பேசுகிறாரு அந்த ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை பயன்படுத்தி பேசுவார் உதயநிதியை நம்ம சொல்லவே வானா உதயநிதி அவருக்கு தொக்கு கண்ணா பேசுகிறாரு இப்போ நினைத்தால் முதல்வர் மீது அவதூறு பரப்பினார் என்று அரசு தரப்பில் புகார் தரப்பட்டு அதில் ரிமாண்ட் பண்ணலாம் இல்லை அமைச்சராக இருக்கிற நம்ம உதயநிதி அவர்களை அவதரா பேசினார்னு ரிமாண்ட் பண்ணலாம் அவங்கெல்லாம் அந்த ரிமாண்ட் பண்ணாங்கன்னா என்ன பேசுனார் அப்படின்னு ஒரு டிபேட்டுக்கு அது வந்துடும் அதிலிருந்து அரசு தன்னை தற்காத்து கொள்ள சந்தர்ப்பத்தை பார்த்தது இது ஒரு நல் வாய்ப்பா இவராக போய் என்ன அரெஸ்ட் பண்ணு என்ன அரெஸ்ட் பண்ணுன்னு சொன்னார்ல அந்த சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல அதுக்கு கண்ட்டையும் ஒரே கொடுத்துட்டாரு சரி இதை பயன்படுத்தி கொண்டார்கள் ஓகே இப்போ இந்த வழக்குடைய ஒரு ஒரு திசை எப்படி போயிருக்குன்னு பாருங்களேன் ஒன் முதல்ல வந்து கோவை சைபர் கிரைம் தான் அவங்களுக்கு கைது செய்யப்படுறாரு இப்போ இப்போ நீதிமன்றத்தில் வரைக்கும் கேரி பண்ணிட்டு போகிறதெல்லாம் வந்து போதை தடுப்பு பிரிவு ஸோ இப்போ இது எந்த பிரிவு தான் எந்த பிரிவின் கீழ் தான் கைது செய்யப்படுறாரு எந்த பிரிவின் கீழ் கண்காணிக்கப்படுறாரு இல்லை ஏற்கனவே வந்து அந்த பெண்கள் வன்கூடமே அரசு ஊழியர் மீது ஆவாதவர் அந்த இதில் ரிமாண்ட் ஆகிட்டாரு ஓகே இப்போ அடுத்த கேஸை எத்தாந்து வைக்கிறாங்க அதுக்கு நீதிமன்ற காவல் கொண்டு வந்து மதுரைக்கு கொண்டு வந்துட்டு இந்த கேஸில் அடுத்த இருபத்தி ஏழில் ஏதோ ஒரு டேட் கொடுத்துருக்காங்க அப்போ இவர் வந்து வாரத்தில் ஒரு நாள் இப்போ ஒரு அஞ்சாறு கேஸ் போட்டாங்கன்னு வச்சிங்க அப்புறம் அப்படி அலைஞ்சிங்கண்ணே இளைஞ்சிங்கன்னு வாரத்தில் ஒரு மாதத்தில் ஒரு அஞ்சு நாள் கோர்ட்டுக்கு அங்கே இங்கே அலைஞ்சிக்கினு இப்போ வந்து மதுரை நீதிமன்றம் இது இப்போ இவரை கொண்டு போய் வேற எதனா ஒரு சிறையில் போட்டாங்கன்னா அங்கேருந்து வந்து மதுரைக்கு வரணும் தஞ்சாவூர்லாம் கேட்குறாரு தஞ்சாவூருக்கு வரணும் மதுரிலேருந்து தஞ்சாவூர் வரணும் அதுக்கப்புறம் மதுரையிலேருந்து திரும்பவும் கோயம்புத்தூருக்கு வரணும் இப்போ ஆக்சுவலி மதுரைக்கு போகலை இப்போதையும் கோயம்புத்தூருக்கு தான் கொண்டு போயிருக்காங்க இல்லை நாளைக்கு ரிமாண்டு எக்ஸ்டன் பண்ண சப்போஸ் அந்த இப்போ காணொலியில் ரிமாண்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க அது இல்லைன்னு வச்சுங்க அப்போ ஃபிசிக்கலாக கொண்டு வரணும்ல அப்போ கோயம்புத்தூர்லேருந்து மதுரைக்கு வரணும் இப்போ கோயம்புத்தூர் சிலருந்து கோயம்புத்தூர் ஈஸி தான் அப்போ இது மாதிரி அலைக்கடிக்கிறது தரேன் ஒரு முறையும் வண்டியில் போக சொல்ல திக்க திக்க இருக்கும்ல இந்த தடவை வண்டி முட்டுதா போதா அப்படின்னு ஒரு பயம் இல்லை ஒரு மரண பயம் ஓகே இப்போ ஒரு சின்ன பயத்தை நமக்கு நமக்கு ஒரு தவறாக பேசுகிறாங்க நீங்கள் சொன்னது போல் இதுக்காக மட்டும் கைது செய்யப்பட்டுருந்தா கஞ்சா கேஸ் போடாமல் இதுக்காக மட்டும் கைது செய்யப்பட்டுருந்தேன் அவரே கூட அந்த தவறை உணர்ந்திருப்பான்னு சொன்னீங்க போல் சரி அந்த பயத்தை காட்டிட்டாங்க அப்படி காட்டினத்துக்கு பிறகும் இப்போ இந்த தொடர் துன்புறுத்தல்னு சொல்லப்படக்கூடிய குற்றச்சாட்டுகளாகட்டும் அதே போல் கை உடைச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதாகட்டும் இன்னும் அவர் அட்வொகேட் சொல்லும்போது அவர் சுகர் பேஷண்ட் இன்னும் டயபெட்டிக் செக் பண்ணலை வேறு வெளியில ஹாஸ்பிட்டல் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் கேக்குறோம் அதுவும் கொடுக்க மாட்டாங்க இதெல்லாம் ஏன் இதெல்லாம் வந்து அவங்க பண்ண முடியும் இல்லைங்களா அப்பட்டமான மனித உரிமை மீறலாம் இல்ல சார் நம்ம இப்படி யோசிப்பேன் நீங்க ஒரு முதல்வராக உங்க ஆட்சியை பத்தி உங்களை பத்தி உங்க பிள்ளைய பத்தி எல்லாம் பேசுறாரு சும்மா விட்டுருவீங்களா தானே எல்லாருக்கும் அந்த கோவம் வரதானே செய்யும் அதெல்லாம் அவர்கள் நடவடிக்கை எடுக்க தான் செய்வாங்க நாம அதை பேசுறவங்க நாம அதை தாங்கி கொள்வதற்கு அதை எதிர்கொள்வதற்கு நாம தயாராக தானே இருக்கணும் சும்மா ஜஸ்ட் லைக் தட் ஒரு முதல்ல ஒரு போய் கண்ண பேசுகிறோம்னா அவங்க அப்படி தானே அப்போ இதையே கேட்குறேன்னே பாருங்களேன் இப்போ அவர் அவர் அந்த சவுக்கு என்ன ஐடியாவாக தான் அதை பேசினார் பேசினதுக்கான கான்சிக்வன்சஸ் அவருக்கு அவருக்கே புரிஞ்சிருக்க முடியாத விளைவுகளை நம்ம இப்போ ஃபேஸ் பண்ணிக்கலாம் இல்லை தன்னை என்ன ஐடியா இருந்திருக்கு தன்னை வந்து ஒரு மிகப்பெரிய தேவை தேவ தூதர் மாதிரியும் நாம் எவ்வளவோ பேசியிருக்கோம் ஒரு பயம் நம்ம மேலே கை வச்சாரான்றேன் ஒரு அசால்ட்டில் தான் அது அவருடைய அதுக்கே உண்டான இயல்பாக அது ஆமாம் அந்த இயல்பில் கொஞ்சம் எகிரி பேசிட்டார் அவர்கிட்ட பொறுமையாக இதை நம்ம பேசினோம்னா ஆமாங்க தப்பு தாங்க நான் அதை பேசிடக்கூடாதுங்க என்னங்க சார் இப்போ உங்கள் வீட்ல எல்லாம் பெண்கள் இருக்கிறாங்க இப்போ எல்லாரும் அரசு அலுவலகத்தில் போவாங்கள்ல இப்போ உங்கள் வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு ஏதோ ஒரு பதவி ப்ரொமோஷன் கட்டிடுச்சு அப்போ நீங்கள் அவன் அந்த மாதிரி தான் அவங்க யூஸ் சொல்ல முடியாது சொல்ல முடியுமா இப்போ நீங்கள் ஒரு பத்து பெண்கள் அந்த குறிப்பிட்ட அதிகாரிகிட்ட இருந்தாங்க அதில் ஒரு ரெண்டு பேர் நல்ல போஸ்டிங் போயிட்டாங்க அப்போ மற்ற எட்டு பெண்கள்லாம் நினைப்பாங்க அதுதான் இப்போ ஒரு மாதிரியாக இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகிட்டாலோ அப்படின்னு நினைக்க தோணுமே சங்கர் இது எப்படி இது மாதிரிலாம் பேசுனீங்கன்னா ஆமாம் சார் நான் கொஞ்சம் பேசிடக்கூடாது அப்படி கூட ஒரு சொல்லிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போது ஏன்னா நான் ஒரு தப்பு செஞ்சேன் அதுக்கு என்னையை போட்டு இந்தந்த வேலையை செஞ்சிட்டிங்களே அப்போ தான் செய்த தவறை தானே வந்து சமாதானப்படுத்திக்கொள்ள நிலைக்கு இன்றைக்கி சவுக்கு

ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் குண்டாஸ் போடுவதற்கு அரசு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா முன்னாடி கூட நம்ம அந்த பிஜேபியில் இருக்கிற அமர் பிரசா ரெட்டியை எல்லோரும் குண்டாஸ் போடுவாங்க போடுவாங்க நான் போட சொன்னேன் குண்டாஸ் போடுறதுக்கான வாய்ப்பு இருக்காது ஏன்னா குண்டாஸ் போட்டால் அது ஒரு பேசு பொருளாக மாறிட்டோம் ஏற்கனவே அரசுக்கு பல சிக்கல்கள் நெருக்கடிகள் நம்ம ஸ்டடியான நேர்மையான அரசு இல்லை எங்கள் எனக்கு கீழே இருக்கிறவங்களாம் ரொம்ப நேர்மையாக இருக்கையா என் மேலே ஒரு சதவீதம் கூட தப்பு சொல்ல முடியாதியா அப்படின்னு இருந்தால் பரவாயில்லைங்க நம்ம மாநில அரசு மேலே பல முனைகளில் கத்தி தொங்குது எந்த கத்தி முதல்ல எவன் தலையில் ஊழணுன்னு தெரில அமைச்சர்கள் மீது ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து பேர் மேலே தொங்கிடுது எந்த கத்தி முதல்ல உழப்போகுதுன்னு தெரியாத நிலையில் நம்முடைய அமைச்சரவை நம்முடைய முதல்வர் இருக்கிறார் இந்த நிலையில் மேலும் மேலும் வந்து அவர் வந்து தனக்கு வந்து ஒரு இக்கட்டான சூழலை தேடிக்கொள்ள மாட்டார்னு தான் நான் அப்போ சொன்னேன் அதே மாதிரி தான் நடந்தது அதே மாதிரி தான் இப்பயும் சங்கர் மீது இன்றைக்கு எழுந்து இருக்கிற இந்த அலையிலிருந்து முதல்வர் அந்த முடிவுக்கு போகாது அரசு அந்த முடிவுக்கு போகாதுன்னு தான் நான் நம்புகிறேன் ஓரளவுக்கு இந்த இது அடங்கிருச்சு அப்படின்னா ஓரளவுக்கு அதை இயல்பு நிலை கொண்டு வந்துருவாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஆமாம் ஓகே இன்னொன்று இப்போ மற்ற நாட்களில் டிஎம்கேவை ஒரு ஒரு கட்சியாக அல்லது ஒரு அரசாக எதிர்க்கிற கட்சிகள் எல்லாம் எந்த அளவுக்கு சவுக்கு இப்போ சப்போர்ட் பண்ணுறாங்க இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா நீங்க இந்த கஞ்சாவை இவர் வந்து பிடிச்சார் கேஸ் போட்ட உடனே ஒரு பத்து இருபது பேரை வச்சு ஆமாம் ஆமாம் அந்த கஞ்சா பிடிப்பான் அப்படின்னு இவனுங்க எல்லா இடத்துலையும் பேச வைக்கிறானும் சரிடா இல்லாத போலடா அந்த ஆள் பிடிச்சிட்டான் இப்படி பேசுவோமா ஆ ஏன்னா எங்கேயோ உங்க உங்கள் ஆட்சியில் கடைக்கு வந்தானே பிடிச்சான் அப்படி அது சரியில்லை சட்டத்துக்கு புறமானது தான் இருந்தாலும் சொல்கிறோம் எங்கேயோ வெளிநாட்டுலேருந்து கஞ்சாவை கடத்திட்டு வந்தா பிடிச்சிட்டான் இவனுங்கெல்லாம் கூட நின்று அந்த ஆளுக்கு கஞ்சா வாங்கி கொடுத்த மாதிரி ஒரு பத்து இருபது பேர் ஆமாம்மா அவர் எப்பயுமே கஞ்சா பிடிப்பார் அப்படி இப்படின்னு பேசுகிறதிலேருந்த அரசு தான் போட்ட கஞ்சா வழக்கை நியாயப்படுத்த விரும்புகிறது பொதுவெளியில் கஞ்சா அது சவுக்கு சங்கர் ஒரு கஞ்சா குடிக்கி அவன் கஞ்சா அடிப்பான்பா அப்படின்னு நிறுவ விரும்புகிறாங்க பெரிய பெரிய அரசியல் ஆளுமைகள்லாம் கூட வச்சு கூட அவர் கஞ்சா பிடிப்பார் பிடிச்சா என்ன பந்தால் மட்டும்தான் தான் எவ்வளோ பேர் பிடிக்கிறான் அந்தால் பிடிச்சானா பிடிக்கலான்னு நமக்கு தெரியல ஆனால் இவர்கள் வந்து ஒரு பொய்யை சொல்லிவிட்டு அந்த பொய்க்கு சப்போர்ட்டை தேடுறாங்கன்னு அந்த மாதிரி ஆகிப்போச்சு இன்றைக்கு முழுக்க பல பேர் பல அரசியல் ஆளுமைகள் சங்கர் மீது எடுத்த நடவடிக்கை தவறு அவர் பேசுனது தவறு அதை விட அவர் மீது இன்றைக்கு கூடுதலாக எடுக்கப்பட்ட நடவடிக்கை மிக மிக தவறுன்னு வெளிப்படையாக பேச ஆரம்பிச்சிட்டாங்கல்ல அரசு நினச்சிருக்கோம் சங்கரை போட்டோன்னே யாரும் இந்த மாதிரிலாம் பேச மாட்டாங்க அப்படின்னு நினச்சிருக்கோம் ஆனா இன்றைக்கு எல்லாம் பேசுறாங்கல்ல சார் நீங்க ஜனநாயகத்தை ரொம்பவும் அடக்க முடியாது சார் அது வந்து வெடித்தே தீரும் இது ஜனநாயக நீ எத்தனை பேரை பிடிச்சி போட்டுருவீங்க அது டே பை டே உங்களுக்கு ஒரு நெகட்டிவாக தானே வரும் அதனால பார்த்து நடவடிக்கை நம்ம முதல்வர் எடுக்கணும் ஏற்கனவே பேர் கெட்டு போய் கிடக்குதுன்னு எல்லாரும் பேசுறாங்க இந்த மூன்றாவது சாதனை என்ன எப்போ வேதனைன்னு பல பேர் பேசுறாங்க அதனால பார்த்து கொஞ்சம் முதல்வர் நடவடிக்கை எடுக்கட்டும் நீ சொல்லுங்க மூன்றாண்டு எப்படி இருக்கு அது தான் இருக்குதுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க நீங்கள் ஒரு மூணு பேரை வந்து நம்ம முதல்வர் வந்து அந்த ஒரு காணொலியில் போடுறாரு எவ்வளோ பேர் வெளியில் திட்டி நடக்கிறோம் அதனால் திமுக அரசு மீது நாம் வந்து ஒரு நல்ல எதிர்பார்ப்பை எதிர்பார்த்தோம் பத்தாண்டு காலம் கருணாநிதி சார் அவரே திரும்ப முதல்வராக இருந்தார் எம்எல்ஏ இருந்தார் சார் அந்த மனுஷன் என்றைக்காவது நாம் வந்து திரும்பவும் முதல்வர் ஆகிடுவோம் அப்படின்னு அந்த சர்க்கரை நாற்காலியில் கடவுள் ம் ம் ஆ அந்த உயிர் அதை நோக்கியே துடிச்சின்னு இருந்துருக்கும்ல ஆனால் பத்து வருஷம் நிறைவேற முடியலையா நிறைவேறாத ஆசைகளும் கருணாநிதி மறிக்கிறார் இறக்கிறார் அந்த வாய்ப்பை உங்களுக்கு மக்கள் தருகிறார்கள் ஓகே கிட்டத்தட்ட பதவி பிரமாணம் பண்ணுவாங்க என்ன நினை முத்துவேல் கருணாநிதி ஆகிய நான் அப்படிங்கும் கிட்டத்தட்ட அவரே கண்கலக்கிட்ட அப்படி வாய்ப்பாக இருந்தது அதற்கு முன்னாடி வரை மு க ஸ்டாலினா இருந்தவர் பதவியேற்பில் முத்துவேல் கருணாநிதி எங்கள் அப்பாவும் பதவி ஏற்றுருக்காருன்னு நமக்கு சொல்ல வர்றார் ஓகே அப்படி ஏங்கி வந்ததை மக்கள் கொஞ்சம் செய்யணும் இல்லை நீங்கள் மக்கள்ல சார் நாட்டை எவ்வளோ உடனே நடக்கு சார் ஏவுன்னா அதை கண்டுக்க மாட்டான் இனி வந்து கொழுப்பை திருப்பிட்டார் அப்படின்னு ஒரு சர்ச்சை வந்ததில்லை கொழுப்பையும் திருட்டார் விலையும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம் அப்படி தான் நினைக்கிறேன் தவிர என்னையே அப்படி ஆப்போச்சுன்னு இல்லை இப்போ அந்த இடத்துல அவ்வளோ வச்சுட்டாங்களா அந்த இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி பேசுமே முப்பதாயிரம் கோடின்னு ஒரு ஆடியோ வந்தது சார் நம்ம இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு அஞ்சு லட்ச ரூபா காசை மொத்தமாக பார்க்காதவன் ஒரு மனிதன் பிறந்து வளர்ந்து வாழ்ந்து ஒரு அஞ்சு லட்ச ரூபா காசை மொத்தமாக பார்க்காம சாகுறவெல்லாம் இருக்கிறான் சொல்லப்போனால் ஒரு ரெண்டு லட்ச ரூபாயே மொத்தமாக பார்க்காதவங்க கூட தன் கையால் பார்க்காதவன் கையால் தொடாதவன் கண்ணால் பார்க்காதவன் மறிக்கிறான் முப்பதாயிரம் கோடி இப்போ டக்குன்னு சார் ஒரு பேப்பரத்து முப்பதாயிரம் கோடி எழுதுங்க அப்படின்னா உங்களால் எழுத முடியுமா சத்தியமாக என்னால் எழுத முடியாது நான் எழுதிட்டு பின்னாடி ஒன்று பத்து ஜீரோவை போட்டு ஒன்று பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரம் லட்சம் இப்படி தான் நானே எழுதுவேன் அப்போது முப்பதாயிரம் கோடி ரூபாயை கருணாநிதி வகையராக தன் வாழ்நாளி சம்பாத்தத்தை விட குறுகிய காலத்தில் ஒரு ரெண்டு பேர் எடுத்துட்டாங்க அப்படின்னு ஒரு குரல் பதிவு வருது அப்புறம் அந்த குரல் பதிவு நான் இல்லைன்னாங்க உடனே சவுக்கு நான் சொன்னேன் நான் தான் அந்த குரலையே வெளியிட்டேன் அந்த ஆடியோவை அப்படின்னாரு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்போது ரெண்டு லட்சத்தை பார்க்க முடியாதுன்னா முப்பதாயிரம் கோடி அப்படின்னு கேள்விப்பட்டோம் யோ கிடையாது அவ்வளோவா அப்படின்னு யாராவது பேசி பார்த்தோமா நம்ம எளிய மக்கள் ஓகே நம்மள மாதிரி அரசியல் பேசுகிறவங்க அரசியல் கட்சிகளேம்மா முப்பதாயிரம் கோடி ஆயா அப்படின்னு பேசுகிறோம் கொஞ்சம் பேர் வெளியில் பேசுறோம் கொஞ்சம் பேர் அம்மா நமக்கு எதுக்குப்பா வம்பு ஏதோ முப்பதாயிரம் கோடி ஆயா ஐயோ என்னையாப்பா நான் அந்த பணத்தை எங்கேயா வைப்பானுவோ இதில் ஒருத்தன் எப்போ ஐநூறுபா நோட்டாக இருந்தால் எவ்வளோ இருக்கும் ஐயோ தான் என் மோடி ரெண்டாயிரம் நோட்டையை வச்சுட்டார் ஐநூறுபான்னா எவ்வளோ நோட்டு இருக்கும்ல இப்படிலாம் சிந்திச்சுமே தவிர ஒரு அரசு எப்படி இப்படி குறுகிய காலத்தில் வரி வரிப்பணத்துலேருந்து இவ்வளோ காசை எடுத்தாங்கன்னு எவனாவது கேட்டேன் நான் யாரும் கேட்கல ஒரு எம்எல்ஏவோ எம்பியோ ஊருக்குள்ளே வரும்போது என்னங்க உங்கள் கட்சியிலேருந்து முப்பதாயிரம் கூட எடுத்துட்டிங்களே அப்படி யாராவது கேட்டானா கேட்கல ஆனால் என் வீட்டுக்குள்ளே தண்ணி வந்ததுன்னு உடனே எங்கேயாவது போனீங்க ஒரு நாள் நாங்கள் இருக்கிறோமா செத்தமான்னு பார்க்க வந்தீங்களா போயிட்டு வா அப்போது என்னோடய அடிப்படை தேவைகளுக்கு ஒரு தட்டுப்பாடு ஏற்படுற பொழுது நான் அரசை நோக்கி பார்க்குறேன் என்னோடய ரொட்டீன் லைஃப் காலைல ஏஞ்சிக்கிறேன் குழாயை திறக்கிறேன் கார்பரேஷன் தண்ணி வருது குளிக்கிறேன் நேராக போய் பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறேன் பஸ்ஸு கொஞ்சம் நேரத்தில் வருது ஆஃபீஸுக்கு போகிறேன் மத்தியானம் சோத்து மூட்டையை கட்டி போகிறேன் சாப்பிட்றேன் சாயந்தரம் வரேன் பஸ்ஸு வருது அழகாக வீட்டுக்கு வரேன் டிவி கொஞ்ச நேரம் பார்க்குறேன் நைட்டு சாப்பிட்றேன் சுவிச்சை போட்டு ஃபேனை போட்டு தூங்குறேன் கரண்ட்டு இல்லாமல் நான் தூங்கி காலைல ஏஞ்சிக்கிறேன் திரும்பவும் ரொட்டீன் லைஃப் ஸோ இதில் வரக்கூடிய தேவைகள் தான் ஒரு அடிப்படை தேவை இது தான் ஒரு மனுஷனோட தேவை என்னோடய அறிவு அவ்வளோதான் குறுங்கிருக்கு அதெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணுறீங்களே போது தான் இன்றைக்கி வந்து இவ்வளவு எதிர்ப்பு வந்து பாதி பேருக்கு காசு பாதி பேருக்கு கொடுக்காம இருக்கிறது எல்லா திட்டங்களிலும் இப்போ சில விஷயங்கள் தவறாக நடக்கும் ஆனால் பாதிக்கு பாதி பேர் பாதி ரெண்டே முக்கே ரெண்டே கால் கோடி அதில் ஒரு கோடியே பதினட்சம் பேர் வாங்க தான் சொல்கிறான் ஒரு கோடியே பத்து லட்சம் பேர் வெளியே நிற்கிறான்ல அப்போ வாங்கினோம் வாத்துறானோ இல்லையோ வாங்கணும் சொல்லுவான் ஆமாம் ஆமாம் இவங்க அப்பும் கூட்டு காசியாக கொடுத்துட்டாரு கவர்மெண்ட் காசு தரேன்னு கூட கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க வாங்கினவங்களே ஆமாம் வாங்கினவங்க வாங்காதவன் லோ அவனுக்கெல்லாம் கொடுத்தா இவனுக்கெல்லாம் கொடுத்தா அப்புறம் நாங்களாம் என்னாயா அப்படி இவன் தான் டெய்லி திட்டுவான் வாங்கினவூட ஒரு ரூபாய் வாங்கிட்டு சர்வசாதாரம் போயிட்டு வாங்காதவன் டெய்லி எப்போப்பெல்லாம் காசு வருதோ எப்போப்பெல்லாம் இவனுக்கு நினைக்க தோணுதோ அப்போ கவர்மெண்ட்டே திட்டுவான்ல அந்த மாதிரியான பல விஷயங்கள் இன்றைக்கி நடக்குது அதால் நம்ம திரும்ப திரும்ப அந்த அரசு மீது குறை சொல்கிறதுக்கு காரணம் ஒரு ஏழை எளிய மக்கள் அவன் ரொட்டீன் லைஃப்பை ஒன்று சொல்லுவான் தெரியுமா ராம ஆண்டானா ராவண ஆண்டானா நாம் உழைச்சாதே கஞ்சி அதே தப்பு நம்ம கொடுக்குற ஒரு ப ஒரு பத்து ரூபா டீ மறுநாள் காலையில் போகும்போது பன்னெண்டு ரூபான்ட்டான்னு வச்சுக்க அந்த ரெண்டு ரூபா தான் அரசியல் நான் வாங்குகிற அரசி ரேசன் அரிசியில் புழு இருக்குல்ல அது ஒரு அரசியல் நான் வெளியில் ஒரு ஐம்பது ரூபாய்க்கு அரிசி வாங்குறேன்ல அது ஒரு அரசியல் வாட்ரு பா ஒரு கே அந்த பாக்கெட் ஒரு ரூபா பாக்கெட்டை நிறுத்திட்டு இருபது ரூபா பாட்டில் தான் இருக்கணும் அது ஒரு அரசியல் ஓகே பிளாஸ்டிக் என்பது எல்லா இடத்துலையும் இருக்குது இப்போ குற்குரே இந்த மாதிரியான பன்னாட்டு நிறுவனங்கள்லாம் பிளாஸ்டிக்கில் தானே கொடுக்குறான் இது எல்லாத்தையும் வாங்கி ஒரு கேரி பேக்கில் போடுறல நான் அந்த கேரி பேக்கை பிடிக்கிறான் கேரி பேக் எங்கள் ஊரில் இருக்கிறவங்க தயார் பண்ணி கொடுக்குறான் அப்போது இது கெட்டதுங்கும்போது அது கெட்டது அந்த டெட்ராக அந்த பாக்கெட் வருது இல்லை அதுவும் கெட்டது தானே அதுதான் அரசியல் அப்போது நம்ம விரும்புகிறோமோ விரும்புலையோ நமக்கு தெரியுதோ தெரியலையோ நாம் காலில் எழுக்கிறோம்ல சார் நம்ம மூச்சு விடுறோம்ல ஆக்சிஜனை உள்ளே வச்சு கார்பன் டை ஆக்சைடு வெளியிடறோம்ல அதுவும் அரசியல் தான் பல இடங்களில் ஆக்சிஜன் கிடைக்க மாட்டேங்குது இல்லை சில இடத்துல கார்பன் டை ஆக்சைடு வெளியில் வந்து இல்லை வேறு எதாவது இந்த வந்து சில வாயு கழிவு எல்லாம் வருது இல்லை அது அரசியல் தானே அந்த கம்பெனி இந்த மாதிரிலாம் நடக்குன்னு தெரிஞ்ச எவ்வளோ ஒருத்தர் அதுக்கு வந்து பர்மிஷன் கொடுக்குறாங்கல்ல வேறு ஊரில் இப்போது நீங்கள் இந்த திருப்பூரூர் பகுதியில் வந்து மாத்திரை கம்பெனிலாம் ஆகுது பல நாடுகளில் தடை செய்யப்பட்ட மாத்திரைகள் அங்கே தயாரிக்கப்படுதா சொல்லுது அந்த பக்கம் போனீங்கன்னா தெரியும் எங்கள் ஊர் பக்கம் தான் அது அப்போ அதில் அரசியல் இருக்குது உலகெங்கிலும் அணு உலைகள் தடுக்கப்படுது எங்கள் ஊருக்கு அணு உலை வாங்க கண்டுபிடிச்சோடனே சொல்கிறான் ஐயோ இது எங்கள் நம்ம ஊருக்கு செட் ஆகாது நம்ம ஊரில் அது வைக்கப்படுது இல்லை அதுவும் அரசியல் தான் இது என்னை மீறி இந்த சமூகத்தில் எல்லாம் அடிக்கிற காத்திலிருந்து எல்லாமே அரசியல் தான் ஆனால் நம்ம என்ன சொல்லுவோம் நம்மளே என்பா நமக்கு எதுக்குப்பா அரசியல் நம்ம உழைச்சா தான்பா சோறு வயிற்றுக்கு கஞ்சிம்பால்ல அவன் கஞ்சி கொடுக்குறத டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தாலே அவன் எதையும் கண்டுக்க மாட்டான் அதில் ஒரு சுடக்கம் அதில் ஒரு தடங்கள் வருகிறப்போது தான் அரசு மீது குறை சொல்கிறான் அதால் நீங்கள் பெருசாக பார்த்துங்க சின்ன சின்ன விஷயங்களை எங்களுக்கு செய்யுங்கன்னு தான் நாம் அந்த அரசின் மீது ஒரு கோரிக்கையை வைக்கிறோம் ஓகே ஒரு ஒரு தாழ்மையான கோரிக்கையாகவே இதை முன் வச்சிட்டீங்க இப்போ ஒரு நிறைவான ஒரு கேள்வியோடு அதை போகலாம் சவுக்கு மீதான அரசியல் சவுக்கு பேசும் அரசியல் இதை பற்றின உங்களுடைய நிறைவு கருத்தை பதிவு பண்ணுங்கள் சவுக்கின் அரசியல் வந்து இங்கே ஒரு தேவையான அரசியலாக தான் நான் பார்த்தேன் பல விஷயங்களில் பல விஷயங்களை அவர் மக்களோட உணர்வுக்கு எதிராக பேசியிருக்காரு இவங்க அரசியல் என்னென்னா வந்து உலவாயை மூடலாம் ஊர்வாயை மூட முடியாதுன்னு ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருக்கோம் வீட்டில் உல இருக்குல்ல அது வாயை மூடலாம் ஊர்வாயை மூட முடியாது சவு ச சவுக்கு சங்கர் என்ற உலகின் வாயை மூடுவதாக நினைத்து இன்னைக்கு ஊர்வாயை திறந்து விட்டுருக்கிறார்கள் தான் நான் பார்க்குறேன் மேலான நேரத்துக்கும் ஆழமான கருத்துக்கும் நன்றி